அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜான்சன். திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி வஞ்சி மலப்புரம் ஊராட்சி மக்கள் விழிப்புணர்வு மையத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர் பேசுகிறேன். பல்வேறு கிராம சபை ஆர்டிஐ கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட் பற்றிய பதிவுகள் தொடர்ந்து நம்ம சேனலில் பதிவிட்டு வரோம். என்னுடைய வீடியோக்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களுக்கு வரணும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, தமிழக அரசின் சட்டமன்ற தேர்தல் நடைபெற்று முடிந்தது. இன்று வாக்கு எண்ணிக் கொண்டிருக்கிறாங்க. அதனுடைய தேர்தல் நிலவரத்தை பல்வேறு தொலைக்காட்சிகள் அவ லைவாக நேரலையாக நமக்கு அப்டேட் பண்ணாலும், அரசினுடைய எலெக்ஷன் கமிஷன் போர்ட்டலில் ரிசல்ட் என்ன இருக்குதுங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலில் சின்ன என்ட்ரி கொடுத்துருந்தேன். என்னுடைய சேனலில் நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா, கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட் குறித்து இது வரைக்கும் 63 வீடியோக்கள் இருக்குது. கிராம சபை ஆலோசனை குறித்து 7 வீடியோக்கள். COVID-19 அரசு நலத்திட்ட உதவிகள் குறித்து 23 வீடியோக்கள். GPDP குறித்து 9 வீடியோக்கள். ஆர்டிஐ குறித்து 22 வீடியோக்கள். கிராம சபை கூட்டம் குறித்து 65 வீடியோக்கள் இருக்குது. டைம் கிடைக்கும்போது பாருங்கள். நிறைய மாதிரி மனுக்கள்லாம் ஆர்டிஐயில் யூஸ் பண்ணி அது வீடியோ போட்டிருக்கேன். கண்டிப்பாக பிரயோஜனமாக இருக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகும். result.eci.government.in இந்த வெப்சைட்டில் தான் இன்றைக்கி நம்முடைய தேர்தல் ரிசல்ட்டை பார்க்க போகிறோம். இதில் மூணு விதமாக அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பொதுவாக நடைபெற்ற தேர்தல், பை எலெக்ஷன் ப்ளஸ் பார்லிமெண்டோட பை எலெக்ஷன். நம்ம பார்க்க போகிறது சட்டமன்ற தேர்தல் ஜென்ரல். கிளிக் பண்ணோன்னே செகண்ட் பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகுது. இதில் மூணு விதமாக அவங்க வந்து டீட்டெயிலை வந்து அது கிராஃப் டீட்டெயிலை வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. எடுத்த உடனே ஷாக் ஆகும். ஏன்னா கூட்டினா 247 வரும். அது வந்து நம்ம ஸ்டேட்டு இல்லை, அஸ்ஸாம்னுடையது. இன்றைக்கி வந்து 5 பகுதிகளுக்கான தேர்தல் முடிவுகள் வெளியிடுறாங்க. நமக்கு தமிழ்நாடு அதை சூஸ் பண்ணிவிடுங்க. ஏன்னா ஏ ஆல்ஃபபெட்டிங் ஆர்டரில் அது வந்து ஃபஸ்ட் எடுக்கிறது அஸ்ஸாம் எடுத்துருது. நமக்கு 234 தொகுதி. அவங்க கவர்மெண்ட் வெப்சைட்டோட ரிசல்ட் வந்து ADMK 81 இது வரைக்கும் இருக்கிறதா போட்டிருக்காங்க. பாரதிய ஜனதா பார்ட்டி 4, கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா 2, கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா மார்க்சிஸ்ட் 2, திராவிட முன்னேற்ற கழகம் வந்து 120, இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வந்து 15, மக்கள் நீதி மையம் வந்து 1, பாட்டாளி மக்கள் கட்சி 6, விடுதலை சிறுத்தைகள் கட்சி 3. மொத்தம் 234 லீடிங்கில் இருக்கிறத அவங்க போட்டிருக்காங்க. கீழே டைம் என்ன காமிக்கிதுன்னா, ஆஸ் ஆஃப் லாஸ்ட் அப்டேட்டட் வந்து 3:45 சொல்லி கொடுத்துருக்காங்க. இதே டீட்டெயிலை வந்து ஆண்ட்ராய்ட்லேயும் அப்பிள்லையும் இருக்குதுன்னு சொல்லி குறிப்பிட்ருக்காங்க. ஓகே, இப்போ பார்ட்டி வைஸ் நம்ம தொகுதி வாரியாக பார்ப்போம். பார்ட்டி வைஸ் பார்க்கலாம். பார்ட்டி வைஸ் நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது வந்து கான்ஸ்டன்சி ஆல் கேண்டிடேட். இப்போ தமிழ்நாட்டில் நம்ம பார்க்க போகிறோம். ரவுண்ட் வைஸ்லாம் அதில் டீல் கொடுத்துருந்தாங்க. இது எல்லா கேண்டிடேட்டோட மொத்த ஓட்டு வந்து இதில் குறிப்பிட்டிருக்காங்க. அதாவது ஒரு தொகுதிக்கு, இப்போ என்னுடைய நாங்குநேரி தொகுதி நான் குறிப்பிட்டால், நாங்குநேரி தொகுதியில் அனைத்து வேட்பாளருடைய மொத்த ஓட்டுகள் எவ்வளவு, இது ரவுண்டு வைஸும் பார்க்கலாம். அது எப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஒவ்வொரு கேண்டிடேட்டும் எவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத அதில் குறிப்பிட்டிருக்காங்க. யாருமே 0 ஓட்டு வாங்கல, பரவாயில்ல, கொஞ்சம் ஓட்டாவது வாங்கியிருக்காங்க. ரவுண்டு வைஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒவ்வொரு சுவிட்சும் சொல்கிறாங்க, எல்லா டேபிளில் ஒவ்வொரு ரவுண்டும் பெட்டி எடுத்து வந்து காமிச்சு ஒவ்வொரு ரவுண்டு ரவுண்டாக போய்ட்டுருக்கோம். இப்போ அதான் பார்க்கலாம். அதாவது நம்ம தொகுதியில் இப்போ எங்கள் தொகுதியிலாம் 74 75 எங்களுக்கு பூத்து. அப்படின்னா அவ்வளோதையும் ஒரே டைமில் எண்ண முடியாது. ஸோ 14 14 என்னன்றாங்கன்னா அது 20 சுவிட்சிட்டே போகும். இது 4 சுவிட்சுகள் அப்டேட் பண்ண தான் ரிசல்ட் இருக்குது. ஆனால் தற்போது டிவியில் வந்து இதை விட ஸ்பீடாக அப்டேட் பண்ணி போயிட்டுருக்காங்க. ஆனால் கீழே டயத்தை பார்த்தீங்கன்னா லாஸ்ட் அப்டேட்டுன்னு சொல்லி கரண்ட் டயத்தை காமிச்சிட்ருக்காங்க. இது வந்து இப்போ ரவுண்டு 1ல முதல் சுவிட்சு என்னும்போது யார் யாருக்கு இவ்வளோ ஓட்டு இருந்துச்சு, ரெண்டாவது சுவிட்சு போகும்போது பழைய ஓட்டு இவ்வளவு புது ஓட்டு இவ்வளவு வந்திருக்கு, ஓவ்வொரு ரவுண்டும் போகும்போது எவ்வளோ ஓட்டு கூட்டிகிட்டே வருது, யார் எப்போ எந்த ரவுண்டில் யார் கீழே போயிருக்கா எப்போ ஜெயிச்சிருக்காங்கிறது இதன் மூலம் நம்ம எளிதாக தெரிஞ்சுக்கலாம். மூணாவது கான்ஸ்டன்சி வைஸ் ட்ரெண்ட்ஸ் தொகுதி வாரியாக பார்க்க போகிறோம். நம்ம தமிழ்நாடு யார் ஜெயிச்சு ட்ரெண்டிங்கில் வந்துட்டுருக்காங்கிறது. இப்போ ஆலந்தூரில் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் லீடிங் கேண்டிடேட்டாகவும் ட்ரெய்லிங் கேண்டிடேட்டாக வளர்மதியும் போயிட்டுருக்காங்க. எவ்வளோ ஓற்று வித்தியாசத்தில் போயிட்டுருக்காங்கன்னு குறிப்பிட்டிருக்காங்க.
எனக்கு வந்து என் நாங்குநேரி லாஸ்ட்டு வால்பாறை அப்படின்னா 15 இன்னும் முன்னாடி நாமக்கல் நாங்குநேரி ரூபி மனோகரன் வந்து அதிக ஓட்டு வித்தியாசத்தில் பெற்றிருக்கதா கொடுத்துருக்காங்க இந்திய நேஷனல் காங்கிரஸ். ஏடிஎம்கே வந்து 2000 இருக்கதா கொடுத்துட்ருக்காங்க. இன்னும் ரிசல்ட் வந்து ப்ராக்ரஸில் தான் போயிட்டுருக்கு, வெற்றி பெற்றதாக அறிவிக்கலை. டிவியில் வந்து தற்போதைக்கு ஒரு சில இதெல்லாம் வெற்றி பெற்றதாக அறிவித்திருக்காங்க. பேஜ் ரெஃப்ரெஷ் பண்ணுறதா மேலே பண்ணிவிடுங்க, அப்போ பண்ணலாம் அப்டேட்டுக்கு. என்னுடைய இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், தொடர்ந்து உங்களுக்கு ஒன்றா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோ பதிவில் சந்திப்போம். நன்றி.